ஆன்மீக தகவல் தாந்திரிக பாஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு விசேஷ சதுர்த்தி இல்லையா அந்த விநாயக பெருமானுக்கு விசேஷ சதுர்த்தி என்று நம்ம அபிஷேகம் ஆராதனை ஹோமங்கள் பண்ற வழக்கங்கள் இருக்கும் என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இந்த தொழில் ரீதியான தடங்கல்கள் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகளை சொல்றேன் எருக்களம் வெள்ளை எருக்களம் அந்த வெள்ளை எருக்களமே தேடி கண்டுபிடிச்சு அந்த பூவை எடுத்து பூவை தொட்டு கண்ணை தொடாதீங்க அந்த பூவை எடுத்துக்கோங்க அந்த பூவை எடுத்து அழகா விநாயக பெருமானுடைய நாமத்தை சொல்லி நீங்க கோர்த்துருங்க பக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் எல்லா காரியங்களும் வெற்றியாகும் ஆக விக்னங்களை போகக்கூடிய ஒரு விநாயக பெருமான் அதை மனசில் நினைச்சுட்டு அழகாக கோர்த்துக்கோங்க அப்படி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அருகம்புல் இருந்ததுன்னா அருகம்புல்ல மாலையாக கட்டுங்க அப்படி கட்டிட்டு இல்லைனா அந்த மாலையை கையில் வாங்கிக்கோங்க வாங்கி சுவாமி விநாயக பெருமானுக்கு கொண்டு போய் 11 பிரதட்சிணம் பண்ணி சுவாமிக்கு அதை சாத்துங்க சாயந்தர நேரம் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தேங்காய் 11 தேங்காய் இந்த 11 தேங்காய் எடுத்து பகவானே என்னுடைய தொழிலுக்கு நல்லபடியாக நீ பண்ணி கொடுக்கணும் எல்லா மாற்றங்கள் வரணும் தடசங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு பிள்ளையாரை சுற்றி இந்த தேங்காயை உடைக்கணும் தேங்காய் உடைக்கும் போது கவனமாக உடைக்கணும் குழந்தைகள்லாம் பக்கத்தில் வராளான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு கவனமாக யாராவது மாசமானவா அந்த பக்கம் போகிறா அந்த பக்கம் நகர்றா அப்படின்னு சொன்னால் சப்புன்னு தேங்காயை உடைக்காதீங்க அவள் போனதுக்கப்புறம் அந்த தேங்காயை உடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இதை நம்ம மனசில் வச்சுட்டு இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு நம்ம இந்த காரியம் பண்ணோம் நல்ல பலன்கள் இருக்கும் என்னால் வெளியில் போக முடியல எனக்கு உடம்பு முடியல நான் என்ன பண்ணுறது கோயில்கள் துறக்கலை அப்படின்னு சொல்கிறவா வீட்டில் உட்கார்ந்த இடத்துல விநாயகருடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன் கொஞ்சம் வீபூதியை வச்சுன்னு அந்த நாமத்தை சொல்லிக்கோங்க நெற்றியில் எடுங்க நல்ல பலன்களை கொடுக்கும் என்னோட அனுபவம் நான் சொல்கிறேன் கோயிலில் பூஜை பண்ணும்போது வாகனத்தில் போகும்போது விநாயக பெருமானை வேண்டிகிட்டே போகிறது வழக்கங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா காரில் வரும்போது நான் விநாயக பெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு வழக்கங்கள் நிறையா இருந்துருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட காலையில் ஆரம்பிக்கும் போது கூட வெள்ள இருக்கிற பிள்ளையாரை தொட்டு கும்பிட்டு வேண்டிட்டு வரத்துக்கு உண்டானதாக இருந்துருக்கும் காரில் வரும்போது பார்த்துட்டேன்னா பிள்ளையாரையே வேண்டிட்டு வருவேன் இதெல்லாம் பெரிய பலன்கள் கொடுக்கும் ஆக விநாயகர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இல்லையா சங்கடஹர சதுர்த்தி நம்ம கஷ்டத்தை போக்கக்கூடிய சதுர்த்தி சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி இந்த விஷயத்தை உங்களுடைய சொந்த பந்தங்கள் என் குழந்தை பாம்பேயில் இருக்கா என் குழந்தை டெல்லியில் இருக்கா நான் வாழ்க்கா பண்ணலாமா தாராளமாக பண்ணலாங்க செதர் தேங்காய் உடைச்சி தாராளமாக பண்ணலாம் அடுத்தது என்னுடைய சொந்தக்காருக்காக நான் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் தவறே கிடையாது அதே போன்று அவள் பண்ண முடிஞ்சால் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இன்றைக்கி போய் பிள்ளையார் கோயிலுக்கு போமா இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி இது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்களேன் நிறைய விஷயம் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி